Hi, this is Arya. Please subscribe to Talks of City. தூய கல் செக் எண்ணிக்க நீஹா ஆயில் அந்த பொண்ணு கூட பேசிட்டு போயிட்டு இருந்தேன். ஆப்போசிட்ல தலைவதி வந்தாப்ல நின்னாரு பார்த்தாரு. அந்த பொண்ணுட்ட பேசணும்னு நின்னு பார்க்கறேன் நிக்கிறாப்ல. நம்ம கூட நீங்கள் பேச மாட்டீங்களா? தனுஷ் அண்ணா வந்து ஹாலிவுட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா நம்மளோட நமக்கும் அந்த எய்ம் வரும் வரும் கண்டிப்பாக வந்து நான் அப்போ வந்து ரெஜிஸ்டரே கிடையாது. ஆனால் சரத்தை எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து ஒரு சரத்தை வந்து என்ன இன்ட்ரோ பண்ண மட்டும் தான் தெரியும். தவிர இவர் தான் என் கூட பண்ணுவார். அந்த நீனாண்டு யாரும் என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க சரத்துக்கிட்ட அவ்வளோ இதாக இருக்கும். இந்த மாதிரி ஏக்கில் இருக்கும். அது பைக் ரைடுன்னு சொல்லிட்டேன்னா ஆமாம் ஈசிஆரில் யார் ரைடு போகிறா தலை போகிறாரு தலை தலையை சொல்லிட்டான் அப்படின்ட்டாங்க. நாயம்ப்பா அவரை சொல்ல போகிறேன் நான் சத்தியமாக அவர் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது சம்மந்தமே நம்ம நாயம் அவங்க இல்லை ட்விட்டரில் பார்த்தேன். ஐயோ அந்த பேக் ஐடின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் மை ட்விட் திஸ் இஸ் பேக் ஐடி கேலி அப்பாலஜி டு மீரா மட்டும் பிகாஸ் நான்லாம் இவ்வளோ டிஜிட்டாக சொல்ல மாட்டேன் நீயும் அவ்வளோ ஒர்க்லன்னு சொல்லிட்டு ஹாய் திஸ் இஸ் தீனா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர் சினிமா. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்பேன். ஓகே இந்த மூணு கேள்விக்குமே வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து எனக்கு டேர் கொடுக்கலாம். ஓகே ஆனால் என்ட்ரி முடிஞ்சவனு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கேள்வி தப்பாக பதில் சொன்னாலுமே நான் உங்களுக்கு ஒரு டேர் கொடுப்பேன். ஓகே இப்போ கொடுத்துருவேன் இன்ட்ரி முடிஞ்சது இப்போ கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மட்டும் இன்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்போம் எனக்கு மட்டும் இப்போ கொடுப்போம். நீங்கள் கொஞ்சம் வெறித்தனமாக கொடுப்பீங்க அதனால் நீங்கள் சமாளிக்கிற திறமையெல்லாம் இருக்குது கேள்வி. ஸோ ஃபஸ்ட் ஒன்று மாஸ்டர் டீச்சரோட டியூரேஷன் 1.57. ஸோ அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் சார் சார் இங்கே பாருங்கள் தீனா நான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அதுக்கப்புறம் சார் சார் ரெண்டு விட்டாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மூணாவதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து சைட் அடிச்ச மூமெண்ட் இருக்காங்க. ஏன்னா காலேஜ் ரோலு அப்படி இப்படின்னு இருந்திருப்பீங்க மாஸ்டர் ஸ்பாட்டில் சைட் அடிச்ச மூமெண்ட் இருக்காங்க உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக நான் லோகேஷன் படத்தில் என்ன விஷயம்னா கைதிலையும் சரி இதுலேயும் சரி பொண்ணுங்களே கிடையாது. எங்களை வந்து ஒரு ட்ரை லேண்டில் தான் எப்போவுமே லோகேஷனை வச்சுருப்பாரு. எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அதனால் அந்த சைடுக்கே எங்களை கூட்டின்னு போக மாட்டார். ஓகே அதில் வந்து ஒரு நாள் அந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க மாலைக்கு அம்மாவனா சைட் அடித்தோம். ஓகே அந்த வந்து எல்லா பொண்ணுங்களும் அப்போ வந்து தளபதி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு தெரிஞ்ச பொண்ணு அது ஷிஃபான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட பேசிட்டு போயிட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் தளபதி வந்தாப்புல நின்னாரு பார்த்தாரு அந்த பொண்ணுகிட்ட பேசினது நின்று பார்க்குறேன் நிற்கிறாப்புல. ஓஹோ நம்ம கூட நீங்கள் பேசிட்டு வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கைப்பட்டு அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணார். அவர் என்ன பேசிட்டு வந்தால் பரவாயில்ல அப்புறம் என்ன பண்ணுறீங்க எப்படி போயிட்டுருக்கு என்னெல்லாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை நான் சும்மா பேசிட்டு இருந்தேனே இப்போ தான் நான் தெரிஞ்சவங்க இப்போ தான் பேசினேன் இப்போ தான் பேச ஆரம்பிச்சேன் நான் தான் டிஸ்டர்ப் பண்ணேன் அப்போ நீ போய் கண்டினியூ பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி பேசினா கூட பரவாயில்ல சுற்றி ஒரு 40-50 பேர் வந்துருக்காங்க நடுவில் நானும் அவர் மட்டும் தான் நிற்கிறோம் எப்படின்னா அப்புறம் அந்த அந்த படத்தில் பண்ணுவாங்க சச்சினில் பண்ணுவாங்க அந்த மாதிரி தோளில் கால கை போட்டுட்டு அப்படி வந்து அப்புறம் என்ன போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு இல்லைண்ணா இப்போ தான் நான் சும்மா பேசுவேன் அப்போ நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்கூல்ட்டு கேஷுவலாக போகிறாரு. அந்த மொமெண்ட் தான் வந்து கனவு மாதிரி இருக்கும் நான் உண்மையை சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு உணர்வு இருக்காது அந்த டைமில் நம்ப முடியாது இது மாதிரியான விஷயம் பிளைண்ட் ஆகும். சொன்ன போது டேருக்குள்ளே போயிடும் நான் டேர் என்னால் நீங்கள் யாருக்கா கால் பண்ணணும் ப்ராங்க் கால் தீனா அண்ணனாலே நமக்கு ப்ராங்க் கால் உங்கள் ஃபேன் உங்கள் ப்ராங்க் கால் ஃபேன் நான் கை கொடுங்க இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் இல்லை இது ஒரே வேண்டவே ஒரு ப்ராங்க் கால் தான் வேணாமா சும்மா ஃபோன் அடித்து ஜாலியாக ஒரு பாட்டு பாடி விடுங்களேன் யாருக்காச்சும் டேர் தாசனா கால் பண்ணுறீங்களா இல்லை அடுத்து ஒரு இன்டர்வியூ வரனு சொல்லியிருந்தால அவங்களுக்கே கால் பண்ணி இல்லைங்க இப்போ அது மாதிரி எமர்ஜென்சி வர முடியாது சொல்லி சொல்லு. ஹலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? ஐயோ இல்லை இல்லை எனக்கு இப்போ முக்கியமாக வெளில போக சொல்லிட்டாங்க மூவி டீமுக்காக. அப்படிங்களா? ஐயோ நான் பார்க்கல அப்படியா? இல்லை நான் வேற ஒரு ஷூட்ல இருந்தேன் இந்த ஷூட் முடிச்சுட்டு இப்போ தான் வெளில வந்தேன். இது மாதிரி மூவி சைட்லேருந்து எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் போய் ஆகணும். செங்கல்பட்டு அதுகிட்ட இருக்கு
ஐயோ சரி அதான் நான் சொன்ன அப்ப எனக்கு ஒரு லைவ் குடுக்குறீங்களா நைட் லைவும் அதான் நைட் ஷூட்டுக்காக தான் இப்ப நான் அப்பவே வர சொல்லிட்டாங்க ஈவினிங் போஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ சரி விடுங்க ரொம்ப பதட்டப்படாதீங்க இப்போ நான் வேற ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கேன் இது பிராங்க் பண்ண சொன்னாங்க யாருக்கு பண்றதுன்னு தெரியல சரி அதான் இன்டர்வியூ கேட்டவங்களுக்கு பண்ணலாம்னு அதுக்கு நானா கடைசி உங்களுக்கு தீனா யார் தீனா பண்றீங்க இல்ல என் கான்டாக்ட்ல இருந்த எல்லாருக்குமே பண்ணிட்டேன் உங்களுக்கு மட்டும் தான் மிஸ் அதனால தான் ஒரு பிராங்க் பண்ணலாம்னு பண்ணேன் சரி நான் வந்தறேன் வீரே சார் நானே கொஞ்சம் லைட்டா தர்க்காயிச்சு ஓகே வாங்க ஓகே வரங்க ஹேப்பி பொங்கல் ஹேப்பி பொங்கல் நான் பிராங்க் கால் எக்ஸ்பர்ட்னு சொல்லி உங்களை வந்து யாரனா அடிக்கடி சொல்லி சொல்லி நீங்கள் அந்த கடுப்பான மூமெண்ட்லாம் இருக்கலாம் அடிக்கடி இதே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சார் இப்போ நீ இப்போ அது தெரியும் நீங்கள் சொன்னது தவறு நான் சொன்னது தவற அப்படிலாம் இது இந்த பேருக்காக தானே ஒரு கஷ்டப்படும் பேங்கால்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஜே பாலாஜன்னு சரித்ரன் சரித்ரன் அவங்களா தான் இருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் நம்மளையும் வந்து சேர்க்கும்போது நம்ம ஒரு அந்த பண்ணியிருக்கோம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோன்றதுனால ப்ரௌட் தான் அந்த ஒரு இதை ஆனால் என்னென்ன அடிக்கடி ப்ராங்க் பண்ணி போர் அடிச்சு போச்சு போர் அடிச்சிருச்சு இப்போலாம் அடிச்சு பேசினாலே வந்து ஒரு ப்ராங்காக நான் இப்போ நான் ரியலாக உண்மையாக பேசினாலே ப்ராங்க்னு நினச்சிக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறது அது மாதிரி எதுவும் நடந்திருக்காங்க எங்கள் அம்மா கால் பண்ணி அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டால் என்னடா ப்ராங்க் பண்ணுறான்னு கேட்பாங்க நான் உண்மையாக தான் கேட்குறேன் அது மாதிரி போயிடுச்சு இது மாதிரியான விஷயங்கள் ஆயிடுச்சு ஸோ இந்த கெட்டப் வந்து என்னென்ன சீக்கிரம் அடுத்து எதுனா அடுத்த படம் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து தாடி வச்சுட்டு இருக்கேன் நானும் ஜிவி பிரகாஷனும் அந்த படத்தோட கெட்டப்பு அப்புறம் ஆக்சஸ் இதில் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் ஹிப்பாபதியனும் நானும் படம் பண்ணுறோம் அதுக்கும் இதே கெட்டப் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சந்தோஷம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பின்னாடி இப்போ வந்து 2021 2011 எடுத்துப்போம் ஸோ 2011 வந்து உங்களோட ட்ரீம் ஒன்றா இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்ட சொல்லிருப்பீங்களா தளபதி கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஏதாவது ஒரு படம் பார்த்து தளபதி ரொம்ப பிடிச்சி தளபதி கூட ஒரு படம் நடிக்கணும் எந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒரு ஆசை வந்தது உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆசை என்னென்னா ஒரு நாளாவது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட ஏதாவது ஒரு படத்தில் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வரணும் அது ஃபஸ்ட்டு டிவிக்கு வந்தாலே போதுன்றது அப்புறம் தேட்டருக்கு வரணும் நம்மளோட கோல் வந்து அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ டிவிக்கு வந்தால் அடுத்து நான் சினிமாவுக்கு பண்ணும் சினிமாவுக்கு வந்தால் இப்போ இவங்க கூட ஒரு படம் பண்ணால் அடுத்து தளபதி கூட ஒன்று பண்ணும் தளபதி கூட பண்ணால் அடுத்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ தனுஷன் வந்து ஹாலிவுட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா நம்மளோட நமக்கும் அந்த எய்ம் வரும் வரும் கண்டிப்பாக வந்து நம்மளும் அது மாதிரி ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுறதுங்கிறது அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க ஸோ இந்த ஃபஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது லைஃப்பில் எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலை கட் அடிச்சுட்டு காலேஜை கட் அடிச்சுட்டு நீங்கள் போய் பார்த்த தளபதி படம்னா எதாவது சச்சின் சச்சின் ஓகே இந்த சில்லரை செதற விட்ட ஒரு படம் தெரியுமா அந்த கூஸ் பம்ப் படம் ஏறி சில்லரை செதற விட்டோம் அது என்ன படம்னா காஸ்பம்ஸ் அப்படின்னா வந்து எனக்கு கத்தி துப்பாக்கி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது ஃபேன் பாய் மூமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் வந்து கேபிஎம் முடிச்சதாக இருக்கட்டும் தும்பா படம் முடிச்சதாக இருக்கட்டும் இவ்வளோ படங்கள் எல்லாம் வந்தப்புறம் ஃபேன் பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது கேஷுவலாக ஒரு பையன் வந்து தீனாண்ணா நீங்களா எனக்கு ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாமா ஒரு ஆட்டோகிராஃப் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல ஸோ அது எப்படி நடந்தது உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுனா அதான் கலக்கூதி ஆறில் ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கும்போது சரத் வந்து மொட்டராஜன் நான் அப்போ வந்து ரெஜிஸ்டரே கிடையாது ஆனால் சரத்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து ஒரு சரத் வந்து என்ன இன்ட்ரோ பண்ணால் மட்டும்தான் தெரியுமே தவிர இவர் தான் என் கூட பண்ணுவார் அந்த தீனாண்டு யாரும் என் கூட வந்து ஃபோட்டோவும் எடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க சரத்துட்ட அவ்வளோ இதாக இருக்கும் மாதிரி ஏக்கம் இருக்கும் என்ன ஆகும்னா அந்த ஈவெண்ட் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறல பெர்ஃபார்ம் பண்ணி திரும்பி கீழே இறங்கி வரும்போது எல்லாரும் என்கிட்ட வருவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ஷோவில் வந்து நான் ஒன்று வேற ஒன்று பண்ணிடுவேன் இப்போ சரத் நானும் பண்ணுறோன்னா அந்த பிளேக்கான கவுண்டர்ஸ் இது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது ஸ்கிரிப்டட் கிடையாது ஆன் ஸ்பாட் மொமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல அங்கே உட்காந்துருக்க ஆடியன்ஸ்லேருந்து எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி ஒன்று செஞ்சு கலாச்சு விட்டதுக்கப்புறம் சூப்பர்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது ஈவெண்ட் முடியும் போது தான் என்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் எந்த காலேஜுக்கு போயிட்டோம் இல்லை இல்லை நான் போதும் அப்படிலாம் சொல்லி வந்தேன் எத்தனை பேராக இருந்தாலும் நான் இன்னும் கடைசி வரைக்கும் ஃபோட்டோ எடுப்பேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க எப்படி சொல்கிறேன்னா இப்படி கிளாஸில் யாராவது ஒருத்தங்க எடுக்கடா ஐயோ விடிய விடிய நிற்கிறேன் ஒருத்தனே எடுக்க மாட்டேங்கிற அந்த மாதிரி தான் இருக்கும் அதை லைனாக ஒருத்தவங்க வெயிட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதை கடன் முடிச்சிருக்கலாம் அவங்க இப்படி கிளாஷ் பண்ணிக்கிட்டே வந்து லேட் ஆகிடும் ஓகேண்ணா இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ் மைக் கொடுத்தா நான் வந்து எப்பயும் போல மாறிடுவேன் தம்பி இல்லைன்னா நான் காம் அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசுனீங்க சூப்பராக இருந்தது அதுக்கு எதனா உங்களுக்கு வந்து பேக் ஃபைட்டுன்னு ஒன்று வந்ததா ஏதாவது ஒரு பக்கம் இருந்து இல்லை என்ன விஷயம்னா ஆடியோ லான்ச்சுக்கு வந்து எனக்கு டிக்கெட்டே ஃபஸ்ட்டு கிடைக்கல நான் மாஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு முதல் நாள் தான் போய் டிக்கெட்டே வாங்குறேன் இது மாதிரி எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க டிக்கெட்டுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க நம்ம எங்கே பேச போகிறோம் அதுக்கு கேஸ்டிங்லாம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன் திடீர்னு தீனான்ட்டாங்க எனக்கு அடி வைத்து சொர சொரன்னு போச்சு நம்ம மேலே போயிட்டு அப்போ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த கௌரி பொண்ணு கம்மியாக அவங்களாம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பேச போகிறோம் ஐயோ பிளாங்காக இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஏதாவது ஒன்று பேசி அதை தளபதியே பேசாமல் விட்டாருன்னு
அதனால வந்து பயந்துகிட்டே வந்து அந்த பொறுப்பு துருப்புலாம் போட்டுக்கிட்டேன், சேஃப்டிக்கு போட்டுக்கிட்டேன். இருந்தாலும் என்னை மீறி அந்த ஈசிஆர் மேட்டர்லாம் வந்துச்சு. வந்தோடனே அது அதுக்கெல்லாம் ஒன்றும் யோசிக்கலாம் மாட்டேன், நான் எப்பவுமே பேசிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு கிடப்பேன். பேசும்போது அதை டக்குன்னு யோசிக்காமல் பேசிடுவேன். அது நல்ல விஷயம் தான் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னா, பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன ரைடு வேற, அதுவும் பைக் ரைடுன்னு சொல்லிட்டேன்னா ஈசிஆர்ல யார் ரைடு போறா, தலை போறாரு, அப்ப தலையை சொல்லிட்டான் அப்படின்ட்டாங்க. ஐயோ நான் ஏன்பா அவரை சொல்ல போறேன், நான் சத்தியமா அவரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா தலை ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜெனியூனா கால் பண்ணி, என்ன தலை இப்படி பண்ணிட்டு இல்லை போல, நான் இது மாதிரி தலையை சொல்லலை, அது மாதிரி இந்த ரைடு போன அந்த விஷயம் சொன்னோம். அவங்க அப்படியா? அதுக்கப்புறம் அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒருத்தங்க புரிஞ்சிக்காம கால் பண்ணி, என்னடா இப்படி பண்ணிட்டேன் தலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை யாரும் போடல, என்ன தலை நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கேட்டேன். ஸோ இது அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு, நல்ல வேலைக்கு என்ன ஜெனியூன் அப்படின்றது ஈஸியாக போயிடுச்சு, இல்லைன்னா அது வேறு மாதிரி கூட பண்ண. ஆமாம், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் நினைக்கிற 1.5-2 மாதமாகவே ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு வந்து தீனாண்ணா இருப்பார். எல்லாம் வரிசையா உங்களோட அந்த ஸ்டேட்டஸ்ல தெரியல, நீங்க மைக் பிடிச்சிருக்குது, மாஸ்டர் அப்டேட் புதுசாக இது வந்திருக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்லி யோசிச்சுட்டு உள்ளவே வந்தா யார் மனதையும் புண்படுத்தல அப்படின்னு இருக்கும். சரின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம், வந்துடும், திரும்ப ஸ்வைப் பண்ணோம், யார் மனதையும் திரும்ப ஸ்வைப் பண்ணோம், யார் மனதையுமே இருக்குமா? ஸோ இது மாதிரி நீங்க பார்த்து என்னடா அவங்க வேலையில்லை அப்படின்னு நினச்ச மூமெண்ட் இருக்கு அவங்களுக்கு. இது நம்ம டைலாக்ஸ் ஒருத்தங்க மீம்ஸா ஒரு ட்ரோலா வைரல் ஆகுதுன்னா அது பெரிய விஷயம், பெரிய விஷயம் கண்டிப்பா. நான் ஒரு என் ஃபேக் ஐடி என்ன பண்ணேன் ட்விட்டர்ல வந்து, இந்த மீரா மித்துன் அவங்கள திட்டி ட்வீட் போட்டாங்க, எல்லாம் கால் பண்ணி மீரா மித்துன திட்டி பேசுனீங்களா, அதை பற்றி ஒரு இன்டர்வியூ வேணும், நான் எப்போங்க திட்டினேன், நான் அவங்க சம்மந்தமே இல்லாமல் நான் அவங்களை பற்றி பேச போகிறேன். இல்லை ட்விட்டரில் பார்த்தேன், ஐயோ அந்த ஃபேக் ஐடின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், திஸ் இஸ் நாட் மை ட்வீட், திஸ் இஸ் ஃபேக் ஐடி, ரியலி அப்பாலஜிஸ் டு மீரா மித்துன், பிகாஸ் நான்லாம் இவ்வளோ டிஜிட்டாக சொல்ல மாட்டேன், நீ அவ்வளோ ஒத்துலன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது அந்த ட்வீட்டை நான் பார்த்தேன். அது என்ன ஆச்சுன்னா, அது திடீர்னு ஒரு மாதிரி நான் சாரமாக போட்ட ட்விட்டு, அதே ஒரு பக்கம் மீம்ஸாக பிச்சுக்கிட்டு போகுது. ஆமாம், அதை பார்த்தேன், அந்த மீம் நான் பார்த்தேன், வெளி தரமாக பார்த்தேன். கடவுளே என்னடா நான் சாதாரணமாக இது பண்ணிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. இந்த ஸ்பான்டினிட்டிஸ் கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இது வந்து எல்லாருமே நிறையவே இந்த கோச்சிங் சென்டர்லாம் போயெல்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ இது மூலம் உங்களுக்கு எதிர்ச்சே அது வர ஆரம்பிச்சது? அதான் நான் இதான் சொன்னல, ரியல் லைஃப்பில் நான் வந்து இந்த ஸ்பான்டினிட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எப்படி இந்த கவுண்டர்ஸ் இப்படிலாம் முடிஞ்சாச்சுன்னா, நான் ரைட்டர் இருந்தது, நான் அந்த ஷோட ஸ்கிரிப்ட் ரைட்டராக தான் ஜாயின் பண்ணேன். அது இந்த சிரிச்சா போச்சோட ரைட்டர், சூப்பர் சூப்பர். அப்புறம் சீசன் 5 நான் பண்ண சீசனுக்கு நானே ரைட்டராக இருந்திருக்கேன். சீசன் 6 ரைட்டராக இருக்கும்போது தான் அந்த ஃபோன் கால்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அது நம்ம அதிகமாக வந்து ரைட்டிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா அந்த கவுண்டர் ஸ்பான்டினிட்டி ஈஸியாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம், ஸோ நீங்கள் மாஸ்டரில் கமிட் ஆகிட்டீங்க, தீனா மாஸ்டர் ஆன் போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க இந்த விஷயத்தை? ஃபஸ்ட்டு நான் மேக்ஸிமம் நான் மாஸ்டர் படத்தில் பண்ணுறேன்றது யாருக்கும் தெரியாது, யார்ட்டையும் நான் சொல்லலை. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் யாரோ வந்து இது மாதிரி தீனாவை பார்த்தேன், தீனா இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லி அப்படி தான் வெளில வந்துச்சு. மற்றபடி நான் யார்ட்டையும் சொல்லலை. அண்ட் வந்து நான் ரூமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஆக்சுவலாக உங்கள் கடாவை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட் என்ன நினச்சி, நீங்கள் திரும்பி என்ன இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கடாவை பார்த்தோன்னே ஓகே அண்ணா வந்து மாஸ்டருக்கு அப்புறம் அந்த கடை அதிகம் போட ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, நான் அப்போலேருந்தே போட்டிருக்கேன், உடல்லேருந்தே இது போட்டிருப்பேன். இந்த கேள்வி வேறு யாராவது கேட்டிருக்காங்களா? இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் அது. இந்த மாதிரி மற்றவங்களாம் ரொம்ப இன்டெலிஜென்ட், இதெல்லாம் ஒரு கேள்வியானு கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கேள்வியை தாண்டி இது வந்து ஒரு இது, நான் சும்மா தக்க மாஸ்டருக்கான இது. ஆமாம், எனக்கு காப்பாளம் சுற்றிட்டு ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்கண்ணா. வந்துட்டு நான் வந்து நிறையா மொக்கா கேள்வி கேட்டிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நிறையா ஆன்சர்லாம் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இதான் மாஸ்டரோட லுக், அதனால தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாஸ் வந்து 5 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.